சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் 202 லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத் பார்த்துக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 11, ஆர் இஸ் எனி பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சஸ். யூ ஆர் கிவன் எக்ஸ் ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ்ல ஆர் ஒரு பாயிண்ட் இருக்கு, அண்ட் க்யூ இஸ் எனி பாயிண்ட் ஆன் ஒய் ஆக்சஸ், திஸ் இஸ் க்யூ. யூ ஆர் கிவன் க்யூ இஸ் ஆன் ஒய் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் ஒய் அச்சின் மேல் அமைந்துள்ளது. இப்ப நமக்கு எக்ஸ் அச்சின் மீது ஒரு புள்ளி அமைந்தால் என்ன தெரியும், அதனுடைய கோஆர்டினேட் வந்து எக்ஸ் சமா ஜீரோ. ஒய் அச்சின் மீது அமையும் புள்ளியினுடைய கோஆர்டினேட் என்ன இருக்கும், ஜீரோ சமா ஒய் அப்படின்னு இருக்கும். அடுத்தது பி எக்ஸ் சமா என்பது நகரும் புள்ளி, அது வந்து எதனால இருக்குன்னா கியூஆரின் மேல் அமைகிறது. கியூஆர் கியூஆரின் மேல் அந்த புள்ளியானது அமைகிறது. அப்போ கியூஆர் ஜாயின் பண்ணிட்டு இங்க ஃபர்ஸ்ட்ல மிட் பாயிண்ட் நகர கொடுக்கல, இது லைக் சம்வேர் இஸ் ஆன் கியூஆர். அப்ப இந்த இடத்துல நம்ம பி அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இதனுடைய நகரும் புள்ளி மூவிங் பாயிண்ட் லெக் பிபிபி மூவிங் பாயிண்ட் எக்ஸ் சமா கே அதனுடைய கோஆர்டினேட். அண்ட் ஆல்சோ இன்னொரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, யூ பி வந்து ஏ தென் பிஆர், பிஆர் இஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த டேட்டா வச்சு நம்ம வந்து லோக்கஸா பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கிருந்து நம்ம ஒரு பர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணிக்கலாம், அதே மாதிரி இங்கிருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைனை டிரா பண்ணிக்க. அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு இந்த எக்ஸிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், இந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், இந்த ஒய் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து கே பார், கரெக்டா? ஏன்னா இங்க வந்து கோஆர்டினேட் என்ன கொடுத்துருக்கு, பி ஹெச் சமா கே. அப்ப இந்த மாதிரி மார்க் பண்றப்போ நம்ம கிராஃப் இந்த மாதிரி மார்க் பண்றப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒய், இதே ஏற்கனவே தெரியும். இந்த எக்ஸ் கோஆர்டினேட் இங்கேயும் இந்த ஒய் கோஆர்டினேட் கேவ இந்த இடத்துலயே நம்ம எழுதிட்டோம், திஸ் இஸ் கே. ஸோ இது ஹெச் அப்படிங்கிறப்போ இது என்ன வந்துடும், ஹெச் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஏன்னா ஆப்போசிட் பேரல் இருக்கும். அப்ப அடுத்தது வந்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. இது கன்சிடர் பிஎல்ஆர், இது எல்னு வச்சுக்கிறேன், தென் பிஎல்ஆர். பிஎல்ஆர்ல யூ டேக் பிஎல்ஆர் இதுல நம்ம இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு, ஹெச்சு. இது சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் எடுக்க போறோம். அப்போ இது வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனியூஸ் வரும், இது ஆப்போசிட் எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ சைன் தீட்டா இருக்கு, இங்க நம்ம என்ன எழுதலாம், ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ் இல்லையா. இப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ் அப்படிங்கிறப்போ இந்த ஆப்போசிட் சைட் இது கே, கே இஸ் ஆப்போசிட் சைட், ஹைபாட்டனியூஸ் இஸ் பி, கரெக்டா? ஆப்போசிட் சைடு கே, தென் ஹை கோஆர்டினேட் கே. கே எப்படி இருக்குது, இந்த ஒய் கோஆர்டினேட், இந்த ஒய் கோஆர்டினேட் வந்து நம்ம இந்த இடத்துல போட்டுக்கிறோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து கே பை பி, இது பி சைன் தீட்டா. ஸோ சிமிலர்லி காஸ் தீட்டா, காஸ் தீட்டாவை நம்ம எந்த மாதிரி இது எடுக்கிறோம், கியூ எம்பது வச்சு தான் எடுத்துக்கோம், கியூஎம் பி. யூ ஆர் டேக்கிங் த ரைட் ட்ரையாங்கிள் கியூஎம் பி, இந்த ட்ரையாங்கிள் காஸ் தீட்டா இருக்கிறது. ஃபார்முலா என்ன, அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ், ஸோ அட்ஜசன்ட் இஸ் ஹெச், ஹைபாட்டனியூஸ் கே. இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணினா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன, கே ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஹெச் பை ஹெச் ஸ்கொயர் பை கே ஸ்கொயர், திஸ் இஸ் நத்திங் பட் ஒன். ஸோ ஒன் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், தென் ஹெச் ஸ்கொயர் பை கே ஸ்கொயர். So if you write it proper form, so you write it x square by p square plus x square by a square plus k square by b square is equal to 1. Therefore, locus of p, h comma k is, நாம் இதுல என்ன பண்ணுவோம், h வந்து x னு நியமர் பாதை பை ஏ ஸ்கொயர்
plus y square by b square equal to 1. So, hope you understand. இது நம்ம ஞாபகமா வச்சுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள். இது வந்து ஆறு ஆறு எப்பவுமே x,0. இது வந்து மேக்சிமம் தமிழ் யூஸ் பண்ணவே இல்லை, அதனால இது தோணுன்னு ஒரே போயிட்டு தமிழ நமக்கு யூஸ் பண்ணவே இல்லை. இந்த டேட்டா எல்லாமே கொஸ்டின்லயே கொடுத்துருக்கு. எப்பவுமே மூவிங் பாயிண்ட்டு x,k அப்படின்னு இருக்கும். அப்போ இங்க வந்து பர்பரிவ வந்துட்டு எக்ஸ் கோஆர்டினேட்டை இங்கேயும் ஒய் கோஆர்டினேட்டை இங்கேயும் நம்ம போட்டுட்டோம். அப்போ இது ஹெச்னா இது ஹெச், அது மட்டும் ஞாபகம் இருக்கணும். இங்க சைன் தீட்டா எடுத்தா ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ், காஸ் தீட்டா எடுத்தா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டினியூஸ். இந்த ரெண்டே பாயிண்ட் ஞாபகம் ஒரு எங்குள்ள தமிழ் நடந்துட்டு இந்த சாரி இந்த தமிழ் இந்த ஸ்டெப்பை மட்டும் ஞாபகம் இருக்கு. சைன் தீட்டா காஸ் தீட்டா ஸ்கொயர் பண்ணி போட்டோம்னா இதை வெட்டிங் ஜீஸ் ஸ்கொயர். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். We meet you in the next class. Thank you.